கொஸ்டின் நம்பர் ஒன்று பாரதிதாசனின் எந்த நூல் நடுவணு வழங்கக்கூடிய சாகிதாகதமி விருது பெற்றது நல்லா கவனிச்சுக்கோங்க எப்பயுமே எந்த ஒரு எக்ஸாம்ஸ்லேயும் பாரதியார் பாரதிதாசன் வச்சு கொஸ்டின்ஸ் வரும் பாரதிதாசன் புரட்சி கவிஞர் புரட்சி கவி ஓகேவா புரட்சி கவி அப்படின்னாலும் யார் வந்துடுவா பாவேந்தர் பாரதிதாசன் ரொம்ப முக்கியமான ஒரு நபர் ஓகேங்களா அவருடைய இயற்பெயர் கனகசுப்பரத்தினம் இவரோடய இயற்பெயர் சுப்ரத்தினம் ரொம்ப முக்கியம் அவருடைய எந்த நூல் வந்து பார்த்திங்கன்னா நடுவணு வழங்கக்கூடிய சாகித் அகதமி விருது பெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசுராந்தையார் என்னும் நாடக நூல் ரொம்ப முக்கியம் பிசுராந்தையார் என்னும் நாடக நூல் பாரதிதாசனோட நூல் அது நடுவுணரசு வழங்கக்கூடிய சாகித அகமதி விருது பெற்றது இந்த விருதை வச்சு ஒரு கொஸ்டின் வரும் ரொம்ப முக்கியம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா இப்போ நம்ம பாரதியார் சொன்னோம் அப்படின்னா கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் ஓகேங்களா அந்த மாதிரி ஞாபகம் வரணும் அதே மாதிரி பாரதிதாசன் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா பிசிறாந்தையார் நாடகம் வரணும் குடும்ப விளக்கு ஞாபகம் வரணும் இருண்ட வீடு ஞாபகம் வரணும் ஓகேவா அழகின் சிரிப்பு இந்த மாதிரி நூல்கள் எல்லாமே ஞாபகம் வரணும் அதுல கொஞ்சம் முக்கியமானது இந்த நூல் ரொம்ப முக்கியம் அடுத்த ரெண்டாவது நம்பர் கேள்வி முன்னீர் வழக்கம் என்னும் தமிழர்கள் மேற்கொண்ட கப்பல் அல்லது கடல் பயணத்தை குறிப்பிடும் நூல் இது தொல்காப்பியம் ரொம்ப முக்கியமான ஒரு நூல் இந்த இடத்துல முன்னீர் அப்படின்றது கடல் பயணத்தை குறிக்கிறது அப்ப தமிழர்கள் கடல் கலந்து சென்று ஓகேங்களா கப்பல் பயணம் மேற்கொண்டு வணிகத்தை செஞ்சுருக்காங்க இதே அவையார் எப்படி சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா கடல் ஓடியும் திரவியம் தேடு கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்போ வணிகம் அதை பற்றி சொல்லுதாங்க ஔவையார் அதே மாதிரி இளமையில்கல் அப்படின்னாலும் ஔவையார் தான் அதே மாதிரி தான் இது ஒரு மேற்கோள் அப்போ முன்னீர் வழக்கம் என்னும் கப்பல் அல்லது கடல் பயணத்தை குறிப்பிடும் தமிழில் கிடைத்துள்ள மிக பழமையான நூல் இந்த ரெண்டு கேள்வியும் சேர்த்து சொல்கிறேன் ஆன்சர் தொல்காப்பியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் கேள்வி நம்பர் மூணு ஒரு சென்டென்ஸை பிரித்தோம் அப்படின்னா அது பிரித்து பொருள் கொடுத்தா அது பகுபதம் பொருள் தரலை அப்படின்னா பகாபதம் அப்படி பெயர் பகுபதம் எத்தனை வகைப்படும் கேட்டால் ஆறு பெயர் பகுபதம் எத்தனை வகைப்படும் கேட்டால் ஆறு பொருள் இடம் காலம் சினை தொழில் பண்பு என்ன ஆறு வகைப்படும் பெயர் பகுபதம் எத்தனை எத்தனை வகைப்படும் கேட்டாங்கன்னா ஆறு நல்ல கவனமாக பார்த்துக்கோங்க பொருள் இடம் காலம் சினை பண்பு தொழில் ரொம்ப முக்கியம் இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன் மல்லிகை சூடி நாள் அப்போ இந்த இடத்துல மல்லிகை என்பது ஒரு பொருளையும் குறிக்கும் யாரோட பேரையும் குறிக்கலாம் இப்போ வகுப்பறை சிரித்தது அப்போ வகுப்பில் உள்ள மாணவர்கள் தான் சிரித்தாங்க இதுதான் இடவாகு பெயர் ஓகேங்களா டிசம்பர் சூடி நாள் டிசம்பர் பூ டிசம்பர் பூ அதுதான் வந்து என்னது பெயர் அப்போ அந்த மாதத்தில் மட்டுமே முளைக்கக்கூடிய ஒரு பயிர் சாரி முளைக்கக்கூடிய ஒரு பூ டிசம்பர் பூ சூடி நாள் அப்படின்னா அது காலப்பயர் இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் இருக்குது அது மொத்தம் ஆறு வகைப்படும் அடுத்து முதலாம் மகேந்திரவர்மனை யார் சைவத்திற்கு மாற்றினார் முதலாம் மகேந்திரவர்மன் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு பல்லவர்கள் தென்னிந்தியாவை ஆண்டாங்க அவரோட தலைநகர் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் அதில் முதல் அரசர் பார்த்திங்க அப்படின்னா அவனிசிம்மன் அவரோட மகன்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த முதலாம் மகேந்திரவர்மன் இவர் சமண மதத்தில் இருந்தார் அவரை சைவத்துக்கு மாற்றியவர் அப்பர் என அழைக்கப்படும் திருநாவுக்கரசர் திருநாவுக்கரசரோட இயற்பெயர் மருள் நீக்கியார் ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி எந்த போட்டி போட்டித்தேருக்குமே இந்த இந்த கேள்வி ரொம்ப பயன்படும் தெளிவாக பார்த்துக்கோங்க முதலாம் மகேந்திரவர்மனை யார் சைவத்திற்கு மாற்றினார் அப்படின்னா திருநாவுக்கரசர் அவருடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மருள் நீக்கியார் அவர் எண்பத்தோரு ஆண்டுகள் இருந்து சைவ மதத்திற்கே தனியாக சேவை புரிஞ்சிருக்காரு அடுத்த கேள்வி தமிழ்நாட்டின் குட்டி ஜப்பான் என அழைக்கப்படும் நகரம் எது நல்லா கவனித்து பார்த்துக்கணும் இந்தியாவின் நீண்ட காலமா பிரதமராக இருந்தவர் டாக்டர் ஜவஹர்லால் நேரு அவர்கள்தான் குட்டி ஜப்பான் என சிவகாசியை அழைச்சது இதுமே ஒரு கேள்வியை கேட்கலாம் சிவகாசியை குட்டி ஜப்பான் என அழைத்தவர் டாக்டர் ஜவஹர்லால் நேரு ஓகேங்களா அப்படிப்பட்ட அந்த குட்டி ஜப்பானுக்கு இன்னொரு பேர் தான் சிவகாசி நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் இந்த கேள்வியை இந்த கேள்வியை எப்படி வேணாலும் மாற்றலாம் போட்டி தேர்வுல அடுத்து சாம்பல் நிற அணில்கள் சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது விருதுநகர் மாவட்டம் ஓகேங்களா எல்லாத்துக்கும் தெரிஞ்சது பால்கோவாவுக்கு ஃபேமஸ்ட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் அதுதான் அக்யூரேட்டாக சொல்லணுன்னா மாவட்டம் தான் கொஸ்டின்ஸாக கேட்பாங்க சாம்பல் நிற அணில்கள் சரணாலயம் எந்த மாவட்டத்தில் அமைந்திருக்குன்னு கேட்டால் விருதுநகர் ஓகேங்களா என்னால் முடிஞ்ச ஒரு ஆறு கேள்வி கொடுத்துருக்கேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்